ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முடிவு சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, கோல்ட் ப்ரைஸ் $1937 ஒரு ரவுண்ட்ஸ்லேருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காஸ்ட்லன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து ₹38 இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனும் முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் ஓப்பன் ஆகும் போதே பாசிட்டிவாக தான் போச்சு. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் க்ளோஸ் ஆகிறப்ப ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய ட்ராப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாகவே ப்ரைஸ் ரீகெயின் ஆகி ஓப்பன் பண்ண ப்ரைஸில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதேமாதிரி நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோம்னாலும் $23.67 ஒரு ரவுண்ட்ஸ்லேருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 70 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் கோல்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஹையர் ட்ரெண்ட்லேயே போயிட்டு ஒரு டிப்க்கு அப்புறமா மறுபடியும் வந்து ரீகெயின் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 101.92 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் வந்து 0.22% டவுன் ஆயிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ்னு பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியாக 3வது நாளாக வந்து குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது மோஸ்ட்டாக ஏஷியன் அண்ட் யூரோப்பிய ட்ரேடிங் செஷன் உள்ள டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு ரேட்டில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. அதை தொடர்ந்து வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் மோடில் தான் வந்துச்சு. ஒரு சிலது பாசிட்டிவ், ஒரு சிலது நெகட்டிவாக இருந்தனால இன்னைக்கு கோல்ட் ப்ரைஸ்க்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கு மார்னிங் ஏதாச்சும் மேஜர் ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேஜர் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் மாறுவதற்கான சான்ஸ் இல்லை. ஸோ இது இல்லாமல் நாளையோட ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.